श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् त्रैविध्यवृद्धजनमूर्धविभूषणं यत् सम्पच्छ सात्विकजनस्य यदेव नित्यम् यद्वा शरण्यमशरण्यजनस्य पुण्यम् तत्संश्रयेमवकुलाभरणाङ्घ्रियुग्मम् रण्डावद् श्लोकम् சிவைகுண்டஸ்தவத்தில் ஆழ்வானுடைய சீசூக்திகளில் இந்த ஸ்லோகத்தில் நம்மாழ்வாருடைய பெருமையை சாதிக்கின்றார். இதுக்கு முன் ஸ்லோகத்திலேயும் எம்பெருமானாருடைய பெருமையை சொன்னார். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்கும் வியாமோகத சரிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோஹ பகவதோஸ்து தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்து கரணோ சரணம் பிரபத்தியன்னு அஸ்மத்குரோஹோன்னு அப்படியே பக்கத்தில் இருக்கிறவராக இருக்கிற அப்படின்னால எம்பெருமானாருடைய திருவடிகளே தனக்கு புகழ் என்பது தெரிவித்தார். சாது ஜனங்களாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவடியே புகழாக இருக்கு. அதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரியப்படுத்துகிறார் ஆழ்வான். இங்கேயும் எச்சப்தம் தச்சப்தம் ரெண்டையும் பிரயோகம் பண்றேன். எச்சப்தம் யாதொரு என்பதாக அர்த்தம். த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் முதல்ல ஸ்லோகத்தினுடைய அபாதமான அர்த்தம், அதாவது ஒரு பதவுரையில் வரக்கூடிய அர்த்தத்தை நம்ம சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறமா விசேஷார்த்தங்களை பார்ப்போம். த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம். த்ரைவித்யம்ன்றவா வேதாத்தியனம் பண்ணினவர்கள். த்ரையி என்பதாக சொல்லப்படுகிறது வேதம். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் இருக்காள், அவளுடைய சிரோபூஷணமாக அலங்காரமாக இருப்பது இந்த நம்மாழ்வாருடைய திருவடிகள்னு சொல்ல சொல்ற. பரம வைதிகர்களாக இருந்திருக்கிறவாளுக்கு சிரஸ்துக்குன்னு அர்த்தம் அது. அப்போ அந்த வைதிகர்களாக இருக்கிற அது ஒரு முக்கியமான விசேஷம். ரெண்டாவது இயத்து சம்பச்ச சாத்விக ஜனசிய யதேவ நித்யம். சாத்விக ஜனங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமாகவும் திகழ்வது நம்மாழ்வாருடைய திருவடிகள் தானா. நமக்கு நம்மாழ்வாருடைய திருவடியை பற்றினோம்னால் போறோம், நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல ஒன்றும் வேண்டாம். சாத்விகளா இருக்கிறவா நினைக்கிறது இது. எதேவ நித்தியம்னு வேற சொல்லிட்ட, அப்பப்போ அந்தந்த சமயத்துல அந்தந்த வஸ்து இருந்தாக்க போறும் போறும்னு நமக்கு தோன்றது. இதுக்கு மேல ஒன்றும் வாங்கினா பசியா இருக்கும், அப்ப சாதம் போடுற போறோம், யதேஷ்டம் ரொம்ப சாப்பிட்டுட்டோம் போறோம், தாகமா இருக்கு தீர்த்தம் கொடுக்குற போறோம், ரொம்ப நன்னா இருக்கு எனக்கு போறோம். இப்ப இதெல்லாம் அந்தந்த சமயத்துலதான் போரும் போறோம்னு சொல்றோம். அடுத்த வேளை மறுபடியும் பசிக்கச்சு சாதம் ஓணும் தான் சொல்ல போறோம், மறுபடியும் தாகம் எடுத்ததுன்னா தீர்த்தம் ஓணும் தான் சொல்ல போறோம்.
அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சமயத்திலையும் போரும் இது கிடைச்சிடுத்தோ இதுக்கு மேல நமக்கு ஒன்றும் வேணான்னு நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. எதுவோ யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் என்பதாக சொல்றது. அசரண்ய ஜனம்னா யாருமே புகழாக அங்கீகரிக்காத இருந்திருக்கிறவாள் இருக்காள், அவ ஏதோ ஒரு மூலையில ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாள்னா அவளுக்கு பாக்கியமாக இருக்கக்கூடியது, அவளையும் அங்கீகரிப்பவர் அங்கீகரிப்பதாக இருப்பது நம்மாழ்வாருடைய திருவடிகளாம். எத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் தத்தம் ஸ்ரயேமவ குணாபரணம் த்ரியுக்மம் தத்தம் ஸ்ரயேம. தத்து எச்சப்தத்தினால சொல்லப்பட்ட எதுவானது எது எதுன்னு நம்மாழ்வாருடைய திருவடிகளை சொல்லி சொன்னோம். அது தத் சம்ஸ்ரயேம. அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை நாம் எல்லோரும் அடைவோமாக. வகுளாபரணங்கிரியுக்மம் வகுளாபரணம் வகுளம்னாக்க மகிழ் இது மகிழம்பு, அந்த மகிழ் மாலை மார்பினன்னெல்லாம் சொல்லின்றிருக்க அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளை அடைவோமாக என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனுடைய விவரணத்தை பார்ப்போம். இப்போ இதுக்கு மின் ஸ்லோகத்தில் எம்பெருமானாருடைய திருவடிகளை தான் சொன்னேன். அஸ்மத்குரோஹோ பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே அப்படின்னு சொன்னார். ராமானுஜருடைய திருவடிகளை நான் சரணமாக அடைகிறேன்னு சொன்னார். அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? பூமண்ணு மாது பொருந்திய மாறுவன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடி பணிந்துய்ந்தவன் பல்கலையோரு தாம் மன்ன வந்தவி ராமானுசன் சரணாரவிந்தம் நகம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. எம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லுவோம்னு சொல்லி நெஞ்சே சொல்லுவோம்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்ற ஒரு விஷயம். ஆழ்வார்கள்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பார், நிறைய இடத்துல சொல்லிருக்க. அந்த எம்பெருமானாருடைய திருவடிக்கு பெருமை என்னது, எம்பெருமானாருக்கு பெருமையை எதை கொண்டு வந்தது என்று சொன்ன, புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் நம்மாழ்வாருடைய திருவடிகளை ஆசிரயிச்சு உயர்ந்தவன் எம்பெருமானருக்கே உஜ்ஜீவனம் ஏற்பட்டது. அப்போ யாரெல்லாம் எம்பெருமானாருடைய திருவடிகளை அடைகிறவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாருமே நம்மாழ்வாருடைய திருவடிகளையும் போற்ற கடமைப்பட்டவர்கள். எம்பெருமானாருக்கு எதெல்லாம் உகப்பாக இருக்குமோ அதெல்லாம் நமக்கும் உகப்பு. ஆகையால இத சொல்றார். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்னு ஒரு திருநாமம் வருதுன்னாக்கா அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். பெருமாளிடத்திலேயே அவளுக்கு ஒரு ஆழ்ந்ததாக இருந்திருக்கிற ஒரு பக்தி விசேஷம், அந்த அதனால அவளுக்கு ஆழ்வார்னு பேர் வந்திருக்கு. இப்ப எல்லா ஆழ்வாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் பெருமாளிடத்துல பக்தி இருக்கு என்ன சொன்னவனா கூட நம்மாழ்வார மாத்திரம் சொல்லச்சே நம்மாழ்வார்னு சொல்றோம். அவள்னா வேற யாருக்கான ஆழ்வார் அவள்னா நம்மாழ்வார்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நம்மாழ்வார் தான் காண்பிச்சு கொடுத்தவர், பெருமாளுடைய திருவடிய காண்பிச்சு கொடுத்தவர். நம் திருவுடை அடிகள்னு சொல்ற
வெறும் பெருமாளை காண்பிக்கல, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளை காண்பிச்சு கொடுத்தவர் நம்மாழ்வார் தான். அழகில்லேன் இறையும் என்று அலர்மயல் மங்கையரே மார்பான்னு சொல்லி பெருமாளுக்கு வேற எத்தனையோ சம்போதனம் மீதெல்லாம் சொன்னா கூட முதல் சம்போதனமாக பெருமாளை குறிச்சே சொல்லச்சு பிராட்டிக்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிறவன் என்பதுதான் சொல்றார். தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயத சுவாத்மானம் ஆத்மேஸ்வரஹா என்பதாக சொல்றார் ஆழ்வானே சீர்த்தவத்துல சொல்லப்போ. ஆத்மேஸ்வரஹா தனக்கு மேல ஒரு தனக்கு ஈஸ்வரன் இன்னொருத்தர் இல்லாத ஈஸ்வரனாக இருந்திருக்கிற அந்த பெருமானே கூட பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையால தன்னையே தன்யனாக நினைத்துக் கொள்ளுகிறார்னு சொல்றார். அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளை காண்பிச்சு கொடுக்கிறவர் நம்மாழ்வார் தான். எந்த ஒரு சமயத்திலையும் பிராட்டி பெருமாளை விட்டு அகல மாட்டாள் என்பதை காண்பிச்சு கொடுத்தவர் நம்மாழ்வார். அகையில்தான் அவரை நம்மாழ்வார்னு சொல்றார். நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் திருநாரணம் தாள் இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கார். ஆகையால பிராட்டியினுடைய முக்கியத்துவத்தை காண்பிச்சு கொடுக்கிற வரதுனால அவர் நம்மாழ்வார்னு சொல்லி சொல்றார். இன்னொரு விஷயம், ஜாமாதா தயிதவேதி பவதி சம்பந்த திருஷ்டியான்னு சொல்றார். பிராட்டியோட சம்பந்தத்தோட கூட தன்னை சொல்லிக்கிறது தான் பெருமையாக சொல்றார். வெறும் பெருமாளை சொல்றதை காட்டிலும் பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை இருந்துருக்க அதை அனுபவிச்சு நமக்கு காண்பிச்சு கொடுத்தவராக இருந்துருக்கார். அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லைன்னாக்க நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் ஏற்படாது. அதுக்காக பிராட்டியை இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன்னு நினைக்கலாம் நண்போ. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விசேஷமும் இருந்துருக்கு. வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினைதீர்க்கும் என்ன சொல்ற. நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிப்பவளாக பிராட்டி இருந்துருக்க. பிராட்டியினுடைய செயல் புருஷகாரத்தோட நின்றுத்துனாக்க அப்ப வினை தீர்க்கும் நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிப்பாள்னு சொல்ற வார்த்தை இருந்துருக்க அது அர்த்தமில்லாத போயிடும். ஆகையாலதான் பிராட்டி புருஷகாரமும் பண்ணி பெருமாளோட கூட இருந்து நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் நாம ஒய்வதற்கு வழியும் வகுப்பவளாக அவள் இருந்துருக்கா என்கிற சாஸ்திரார்த்தத்தை காண்பிச்சு கொடுத்தவர் நம்மாழ்வார். ஆகையாலதான் அவரை நம்மாழ்வார் என்று சொல்றோம். பெருமாளுடைய பிராட்டியினுடைய இவ ரெண்டு பேருடைய பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் காண்பிச்சு கொடுக்கிறவராக ஒரு இடத்துலயா ரெண்டு இடத்துலயா எத்தனையோ இடங்கள்ல சொல்லி சொல்றார். பாமன் புகழ் மலிந்த பாமன் மாறன் அடிபணிந்து உய்ந்தவன், மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் நம்மாழ்வாருடைய திருவடியை சார்ந்து அதனால இவருக்கு பெருமை ஏற்பட்டதான். ஆகையால அந்த உஜ்ஜீவனத்தை சந்தோஷமாக நினைச்சிருக்கிறவர் இப்படி இந்த நம்மாழ்வார் மூலமாக தமக்கு ஏற்படக்கூடிய உஜ்ஜீவனமே நமக்கு உஜ்ஜீவனமும் அர்த்தம். அதாவது பாஷ்யகாரர் எத்தனையோ ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கெல்லாம் உண்டானுக்கிறார், அர்த்தங்கள் எல்லாம் தெளிந்தவராக இருந்திருக்கிறவர், அதை தான் ஸ்ரீபாஷ்யம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை கொண்டு அந்த பரதத்துவ நிர்ணயம் பண்ணி தத்வேனைய சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவகான்னு சொல்லிட்டு சேதனுடைய சுபாவம் சேத்தனுடைய சுவாவம் அச்சேதனுடைய சுவாவம் அந்த பெருமாளை அடைவதற்கு உண்டான உபாயம் பரம புருஷார்த்தம் எல்லாத்தையும் ஆழ்வார் சீசக்திகள் மூலமாக அறிவது தான் இருக்க அதுவே புருஷார்த்தம்னு நினைச்சவராக இருந்தவரா என் பெருமானார். தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே
என்கிறார் சுவாமி தேசிகன். ஆகையால அவருடைய பிரபந்தங்களை முழுசா எல்லாருக்கும் அறியும்படியாக பண்ணினவ எம்பெருமானார் தான். அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்ற எம்பெருமானாருக்கு, அதாவது எம்பெருமானார ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு எம்பெருமானார் இடத்துல போய் அவர் திருவடிய திருநாங்கத்தை பண்ண பிற்பாடு எம்பெருமானுக்கும் ஆச்சாரியன் பிராச்சாரியன்ற ரீதியில் எம்பெருமானாரும் ஆச்சாரியனாக நினைச்சவராக இருந்திருக்கிற நம்மாழ்வார ஸ்லோகம் பண்ணிதான் அவரை ஸ்லாகிக்கணும், அவரை கொண்டாடணும்ன்றதுக்காக. அப்படி நம்மாழ்வாரை கொண்டாடினாதான் எம்பெருமானாருக்கு சந்தோஷம் ஏற்படும்ன்றதுனாலையும் இந்த ஸ்லோகத்துல சொல்லச்சு. அடுத்தது நம்மாழ்வார் விஷயமான ஸ்தோத்திரத்தை ஒரு ஸ்லோகத்தை ஆழ்வான் சாதிக்கிறார். இன்னொரு விஷயம், ஆச்சாரியன் பிராச்சாரியன்னு ஆச்சாரியனுக்கு முன்னிட்டவாளர் கொண்டாடுறதுன்றது ஏற்கனவே வழக்கத்துல இருந்துதான் இருந்துருக்கு. ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல பார்த்தோம்னா நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணேன்னா, நாதாய நாத முனையேற்ற பரத்ர ஜாபி நித்யம் யதீய சரணம் சரணம் மதியம் என்பதாக நாதமுனிகள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல. அதோட நிக்கல, நாதமுனிகளுக்கும் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற நம்மாழ்வார் விஷயமாக மாதா பிதா யுவதய தனயா விபூதி சர்வம் யதேவ நியமே நமதன் பயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேஹே வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கயுகளம் பிரணமாமி மூர்த்தனா என்று நம்மாழ்வாரையும் கொண்டாடுறார். இப்படி பெரியோர்கள் சென்ற வழியில ஆழ்வான் இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்கிற இந்த ஸ்தவத்தை ஆரம்பிக்கச்சு, தமக்கு சாட்சாதாச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாருக்காக அவரை கொண்டாடும்படியான ஒரு ஸ்லோகமும், அடுத்ததாக நம்மாழ்வாரை கொண்டாடும்படியான ஒரு ஸ்லோகமும் இங்க பண்ற. அதுதான் இதுக்கு ஆரம்பம். த்ரைவித்ய வகுளாபரணங்கு யுக்மம் சம்ஸ்ரயே வகுளாபரணங்கு யுக்மம் சம்ஸ்ரயே. ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யேன்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல சாதிச்ச, இங்க சாதிக்கிற வகுளாபரணங்கு யுக்மம் சம்ஸ்ரயே. நாட்கமிழ் மகிழ் மாலை மார்பினன், அந்த மகிழ் மாலை மார்பின் மகிழக்கூடியதாக மகிழ்வது மகிழும் பூவாலை ஆன மாலை, அந்த மாலையை சாத்திண்டு இருக்கிறதே தனக்கு ஒரு அடையாளமாக சொன்னவர் என்பருமா. வகுளாபரணன் என்பதாக பேரு. வகுளாபரணங்கு யுக்மம் சம்ஸ்ரயே, அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளை ஆசிரியக்கிறேன்னு சொல்லி சொல்ற. வகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனாள்னு சுவாமி தேசிகனுடைய நாள் பாட்டுல சொல்ற. வகுளாபரண பெருமாள்னா நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய தமிழின் வாசி, அந்த என்ன தமிழ் ஆச்சரியமாக அந்த தமிழ்ல சாதிச்சிருக்கிற விஷயம் இருக்கேன், அந்த விஷயத்த எல்லோரும் அறியும்படியாக பண்ணின, அதனாலதான் வகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனான்னு சுவாமி தேசிகனுக்கு நாள் பாட்டுல சொல்ற ஒரு விசேஷம். இப்போ வகுளாபரணங்கிற யுக்மம் சம்ஸ்ரயே நம்மாழ்வாருடைய திருவடிகளை அடைகிறேன், திருவடி இணைகளை அடைகிறேன்னு சொல்லிட்டு, அது எப்பேற்பட்டதாக இருக்குன்னா, யத்ரைவித்யவிருத்தஜனமூர்த்தவிபூஷணம் த்ரைவித்யம்ன்றது த்ரயீ வித்யா, த்ரயீன்றது வேதம், அதுவே வித்யையாக இருந்திருக்கிறது. ஒண்ணு த்ரயீ வித்யன்னு வேதத்தை அறிந்தவர்கள் என்பதாக, அதாவது
த்ரயாணாம் வித்யானாம் சமாஹாரஹ த்ரயீ வித்யம் த்ரயீ வித்யம் அதீதே. யார் அந்த த்ரயீ வித்யமாக இருக்கக்கூடிய வேதத்தை அத்தியனம் பண்றவாளோ அதை தெரிஞ்சுக்கிறாளோ அவள்லாம் த்ரைவித்ய விருத்தாள். அவள்தான் த்ரைவித்யான்னு சொல்லிட்டு த்ரைவித்ய விருத்தா, அதுலயும் விருத்தாளாக இருந்துருக்கிறவா. எப்பவும் வேதாத்தியனத்துல மாத்திரம் ஒரு விஷயம், மீதி பாடங்கள்லாம் ஏதோ மாசம் எல்லாம் பண்றோம், ஒரு கால விசேஷத்துல முழுக்க மறந்து போயிட்டா கூட விசாரமே இல்லை. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆரம்பத்துல ஏதோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த இன்ஜினியர்னு ஆரம்பிக்கிறான், கடைசியில் பத்தமனா அது கம்ப்யூட்டர்ல போயிடுறான், இவன் ஆரம்பித்த வாஸ்ட் எது ஒன்று அதுல மூண்டின்னு இருக்கிறது ஒன்றும் அப்படி ஏதோ ஒன்றும் ஆகி போகிறது. இப்போ வாஸ்டது மொத்தத்தையும் மறந்து போயிடுறான். நான் கூட தான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசிச்சேன்னு பேர் எனக்கு. இப்போ அந்த காலத்துல நானும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன், எல்லாம் தான் பண்ணேன், இருந்தா கூட அந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியாதபடி இருக்கேன். அப்படி மொத்தமா மறந்தாய் போச்சு. வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு யாவ ஜீவம் அந்த சரீர பார்த்த பர்யந்தம் அது வேதம் அப்படியே நிலையில இருக்கணும், மனசுல இருக்கணும். அதுதான் அவளுக்கு விசேஷம், மீதி பேர் மாதிரி இல்லை அவளுக்கு. அந்த அந்த ஞானம் இருந்துருக்க, அத்தியானம் இருந்துருக்க, சுப்பிரதிஷ்டிதமாக இருக்கணும். 90 வயசு ஆனா கூட அப்படி இவருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மகான்கள் அவள்லாம் தான் யாருன்னா த்ரைவித்யா த்ரைவித்ய விருத்தஜனர்கள் என்பதாக சொல்லப்படுகிறார். அப்போ இதை யார சொல்றன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். மதுரகவி ஆழ்வார் பிராமணோத்தமர், அவர் நம்மாழ்வாருக்கும் முன்பட்டவர்னு தான் சொல்லணும். துவாபர யுகத்தினுடைய கடைசி காலத்துல இருந்தவர், கிருஷ்ணாவதாரத்தினுடைய கிருஷ்ணாவதாரம் முடியறதுக்கு முன்னையே மதுரகவி ஆழ்வார் அவதரிச்சுட்டு அந்த கிருஷ்ணனை சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வடநாடு போறேன். அங்க போகச்சே தெற்க ஒரு ஜோதிஷு தெரியுது, ஓ இவருடைய எண்ணத்துக்கெல்லாம் ஒரு சாந்தி ஏற்படுத்தக்கூடியது அந்த ஜோதிஷு தான் சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி வந்துடுறேன். அந்த ஜோதிஷு தெரிஞ்ச இடம் எதுன்னு கேட்டோம்னாக்க குருகூர், அந்த நம்மாழ்வார் ஆகிற ஒரு ஜோதிஷு தான் அங்கேருந்து தெரியறதான். நேத்தியாடியும் திருவள்ளுவர் போயிருந்தான், அங்க போயிருக்கச்சு அந்த மேல பெருமாள் எழுதிருக்கு, பெருமாள் அந்த சன்னதியே ஆச்சரியமான ஒரு சன்னதி. அந்த சன்னதியில ஒரு முதலேயே ஒரு 20 படிக்கட்டு இருக்கும், அந்த 20 படிக்கட்டு தாண்டி மேல போய் இன்னொரு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2-3 விதத்துல திட்டத்துல போய் மேல அந்த கோவிலுக்கு போறோம். அங்க கோவிலுக்கு போனோம், போனோம்னா அந்த பலிபீடம்லாம் இருந்துருக்கு, வெளியில ஒரு பலிபீடம் பிரார்த்தனைக்கு வரும், உள்ள துவஜஸ்தம்பத்தோட ஒரு பலிபீடம்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் தாண்டி உள்ள போறோம். உள்ள போன பிற்பாடு அங்க உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் 2 வாசல் இருந்துருக்கு. அந்த உத்தராயண வாசலால மேல ஏறணும், அது ஒரு 30 படிக்கட்டு இருக்கும், 25-30 படிக்கட்டு இருக்கும். அது மேல போய் பெருமாளை சேவிக்கணும். அந்த மேல போன பிற்பாடு அங்க இருக்கிற அர்த்த மண்டபத்துல அந்த பதில் சவர் மாதிரி இருக்கும் இல்லையோ, அதுல ஒரு சந்து இருக்கு. அந்த சந்தால பார்த்தோம்னாக்க ஸ்ரீரங்கம் பிரணவாகர விமானம் தெரியுமா. அது அந்த காலத்துல எல்லாரும் பக்தியோட இருந்தவா, இந்த அது நடுவில் இது போனா தாண்டினா கொஞ்சம் கொள்ளிடக்கிறது தான், கொள்ளிடம் தான் இருக்கு, அதனால அப்படியே அங்கேருந்தே தெரியக்கூடிய ஒரு சன்னிவேசம். எப்படி பிரணவகார இப்ப நான் போனது ராத்திரி ஆகையெல்லாம் அது பார்த்ததுனால பிரணவகார விமானம் தெரியறதா தெரியலையான்னுட்டா கூட, இப்பெல்லாம் எத்தனையோ பிளாட் எல்லாம் வந்துடுச்சோ அதையும் மறைக்கிறதா இருக்கு, அப்படி இல்லாட்டா கூட ஸ்ரீரங்க ராஜகோபுரம் நல்லா தெரியறது அங்க இருந்து பார்த்தோம்னாக்க. அது எதுக்காக சொல்றதுனாக்க அங்க நம்பருமாளும் புண்டரீகாட்சனாக, அதாவது ஸ்ரீரங்கத்துல எழுந்திருக்க நம்பருமாளும் புண்டரீகாட்சனும் ஒரே மாதிரி எழுந்திரல் இருந்துருக்கேன். அது ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை அது. இப்போ எங்கோ தெரிகிற தேஜஸ் எங்கோ இவர் வடக்க இருந்துருக்கச்சே இந்த தேஜஸ் தெரியறதுனாக்க அந்த காலத்துல அந்த தேஜஸினுடைய ஒரு பிரபாவம்
எல்லா இடத்துலையும் தெரியும்படியாக பண்ணித்து ஆகையால இவர் மதுர கவிகள்லாம் வந்து அங்கேருந்து வந்து நம்மாழ்வார ஆசிரிச்ச அவருடைய சிரசுக்கு இது பூஷணமாக ஆயிடுத்து என்பதாக சொல்ற. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. நம்மாழ்வார் சொல்ற, மதுரகவி ஆழ்வார் சொல்ற, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. பொன்னடின்றது நம்மாழ்வாருடைய திருவடிகள். அந்த திருவடிகள் தான் எல்லா பிரகாரத்திலையும் மெய்மை பெற்றதாக இருந்திருக்கு, அதுதான் சத்தியமானதாக இருந்திருக்கு, ஒழிவதற்கு வழியாக இருந்திருக்கு. ஆகையால அதுதான் சொல்றேன்னு சொல்ற. நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. தெவுமற்றறியேன் குறுகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை என்னுடைய நாக்குனால சொல்லச் செல்லாம், அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதாம். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவன் பொன்னடி ஆழ்வாரின் அழகிய திருவடிகளையே மேவினேன், அதையே இறைஞ்சேன் என்ன அர்த்தம். அது மெய்மை, இது உபச்சாரோக்தி இல்லை, இது சத்தியமாக நான் சொல்றேன். நானு ஆழ்வாருடைய பொன்னடியையே மேவினேன்னு அர்த்தம். ஆகையால எம்பெருமான் இடத்துல சேரணும்னாக்கா அதுக்கு புருஷகாரம் வேணும், ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னாக்கா அந்த, அதாவது தாயாரும் கூட நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டான். ஆகையால ஆச்சாரிய அனுகிரகம் என்ன வேணும், அதுதான் இந்த இடத்துல சொல்ற. சிவைஷ்ணவர்களாக இருந்திருக்கிறவா எல்லாருக்குமே, அதாவது வேத சம்பத்தோட இருந்திருக்கிறவா எல்லாருக்குமே, மதுர கவிகள் மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவடிகளே பூஷணமாக சிரோபூஷணமாக திகழ்ந்தன என்பதாக சொல்ற. முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கண்பையே. என்ன சொல்றோம் என்று கேட்டவன, குயில் நின்றார் பொழில் சோம் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சோழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கண்பையேன் பயனன்னாகிலும். அதாவது இவளால ஒரு பலன் வராட்டாலும் பரவாயில்ல, கைங்கரியம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் செயல் நன்றாக நாம செய்யக்கூடிய அந்த ஜனங்களை வரைச்சு அவன் செய்யக்கூடிய செயல் நற்செயலாக ஆகும்படியாக பண்றான். திருத்தி பணிகொள்வான், வேற வழியில போக விட்டாமல் நல்வழிப்படுத்துவனாக இருந்திருக்க. அவர் யாருன்னா, உந்தன் மொய்கழக்கு அன்பை முயல்கின்றேன் அர்த்தம். அந்த நம்மாழ்வாருடைய நெருக்கமாக இருக்க சத்தியமாக இருந்திருக்கிற அந்த திருவடிகளுக்கே அன்பை முயல்கின்றேன், அந்த திருவடிகள்லேயே பக்தி உடையவனாக இருப்பதற்கு பிரயத்தனம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். நம்மாழ்வார் திருவடிகள்ல பக்தி பெறுவதுன்றது அவ்வளவு சாமான்யமான விஷயம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. இப்படி ஆழ்வார் திருவடிகளிலேயே பக்தி உடையவர்களாக இருந்துட்டு அதையே தன்னுடைய சென்னைக்கு அணியாக நினைக்கிறவர்கள் அவள்லாம் சொல்ற. திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூ சம்பச்ச சாத்விக ஜனசேவ நித்யம். சாத்விக ஜனசிய நித்யம் யதேவ சம்பத்.
தனத்தாலும் ஏதும் குறவிலேன் என்ற சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று என்று சாத்திரிகர்கள்லாம் சொல்றவர். எனக்கு இது இருந்துருத்துன்னா போறோம், தனத்தாலும் ஏதும் குறவில்லேன், எந்த பணத்துல எதனாலேயும் எனக்கு எந்த குறவும் இல்லைன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த சம்பத்து தான் சம்பத்தாக அவ நினைக்கிற. லௌகிகர்கள்லாம் எந்த சம்பத்தை சம்பத்தாக நினைக்கிறாளோ அதை இவர்கள்லாம் சம்பத்தாக நினைக்கல. அந்த சம்பத்தெல்லாம் ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்துல பெரிய விபத்தை உண்டு பண்ணக்கூடியவை அந்த சம்பத்து. இந்த சம்பத்து நம்மாழ்வார் திருவடியாக்கிற ஒரு சம்பத்து இருந்துருக்க, அது எப்பவுமே சம்பத்தாகவே இருக்கும், விபத்தை ஒரு காலம் உண்டு பண்ணாது. ஆகையால இதுக்கு ஒரு விசேஷம் என்பதாக சொல்ற. சாத்விக ஜனசிய நித்தியம் யதேவ சம்பத்து. சாத்விக ஜனமாக இருக்கிறவர்களுக்கு நித்தியம் யதேவ சம்பத்து, எப்பவுமே சம்பத்தாக இருந்திருக்கிறது இதுதான் என்பதாக சொல்ற. இங்க சொல்லச்சு, எய்தற்கரிய மறைகளை ஆயிரமின் தமிழினால் இன் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிதற்குதவும் ராமானுசன் எம் உருதனையே. எய்தற்கு அறிய நம்மளால சுலபமாக அடைய முடியாததாக இருந்திருக்கிற வேதங்களை ஆயிரம் என் தமிழால் செய்தற்கு, ஆயிரம் என் தமிழால் செய்தவர் யாரு? நம்ம அவருக்கு உலகில் வரும் சடகோபனையே. நம்மாழ்வார் அவதரித்ததே எதுக்காகன்னா இதுக்காக தான், வேதத்தை ஆயிரம் பாசுரங்களால என் தமிழால் உலகில் அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே அவதாரம் பண்ணவர் அவர். சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர், அந்த நம்மாழ்வார அனுபவிப்பதற்கு இருக்க அதுக்கே ஆசைப்படுறவர்களாக இருந்திருக்க அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய சீரை, ஆச்சாரியாளுடைய பெருமையை சொன்னவர் தான் இருக்கிறன்னா இவர் தான். யாரு? எம்பெருமான் அர்த்தம். ஆனா அதுதான் இந்த இடத்துல எம்பெரு சாத்விக ஜனசிய நித்தியம் யதேவ சம்பத்து. சாத்விக ஜனங்களாக இருந்திருக்கிறவர்களுக்கு நித்தியம் எதேவ சம்பத்து, எப்பவும் அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளே சம்பத்தாக திகழ்கின்றதுன்னு சொல்லி சொல்ற. அதுவும் பார்க்கணும், ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெருதரும் செந்தமிழ் ஆரணமே என்று நிலத்தோர் அரிதர நின்ற ராமானுசன் எனக்காரமுதே. இங்க சம்பத்துன்ற சப்தத்தை ஆழ்வான் பிரயோகம் பண்ணிருக்க, அமுதனார் பண்ணின பிரயோகம் தான் இது. ஒரு பெரும் செல்வமும், பெரிய செல்வம், சாதாரண அவரவா பெறணும்னு விரும்புற செல்வம் இருந்துருக்க அது. அதுக்கப்புறமா தந்தையும் தாயும் உயர் குருவும், மாதா பிதா யுதய ஸ்னேகாபிபூதி சர்வம் யதேவன் சொல்லும்படியாக இருக்கு. வெறிதரு பூமகள் நாதனும், பிராட்டிக்கு நாசனாக இருந்திருக்கிற பெருமாளும் கூட என்று என் நீதிலத்தோர் அரிதரன் என்ற, இந்த மாதிரி இந்த பூமியில இருக்கிறவாள்லாம் அறியணும்னு நினைக்கிறவளாக இருந்த நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று, அந்த எம்பெருமானுடைய மால்தான் விளங்கிய பிரசித்தமான கல்யாண குணங்களோடு இருந்திருக்கிற அந்த நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள், அதுதான் பெரிய செல்வம் என்பதாக சொல்ற. அந்த ஸ்ரீசூக்திகள் திருவடிகள் அதுதான் சாத்விக ஜனசிய நித்தியம் யதேவ சம்பத்து. நித்தியம் சம்பத்துன்னு சொல்லி சொல்ற, ஏதோ இங்க மாத்திரம் இல்லை, சீவிகுண்டத்துக்கே போனாலும் கூட நம்மாழ்வார் திருவடிகள் தான் நமக்கு சம்பத்தாக திகழ்கின்றன.
அம்னாய மௌழி மரவிந்த விலோஜனஸ்ய பாதாரவிந்த யுகலீவரனந்தமூர்த்திம் ஸ்ரீதிந்திரிணேதரவரம் தருவரம் பரிபூஷயந்தௌ ஸ்ரீமச்சடாரி சரணௌ சரணம் பிரபத்யே. புளியமரத்தின் கீழே இருந்திருக்கிற நம்மாழ்வாருடைய திருவடிகளையே சரணமாக அடைகிறேன் என்பதாக சொல்றார். இப்படி நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு உண்டான பெருமை அதுதான் எல்லா செல்வமாக திகழ்கின்றது. பவத்வத்ர பரத்ரபி, அதாவது இங்கேயும் சரி அங்கேயும் இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் நம்மாழ்வாருடைய திருவடிகள் இருந்துருக்கு. அதுவே சரணம், அதுவே தான் ஐஸ்வர்யம், அதுவே தான் எல்லாம்னு நினைக்கிற சாத்விகாக்கிரேதரர்கள் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடியை சரணமாக அடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கின்ற நாமும் நம்மாழ்வாருடைய அனுகிரகம், ஆழ்வானுடைய சீதோக்திகள் மூலமாக நம்மாழ்வாருடைய அனுகிரகம் பெற்று சகல க்ஷேமங்களும் அடைய வேணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாரணே சிந்தே வெங்கடேஷ் ஆயுர்வேதம் குரவேதம்.